அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போகலாம். குவைத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு நபர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியல, அந்த ட்ரக் டிரைவர் வந்து அந்த நபர் அடிக்கிறதுக்காக போயிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ட்ரக் டிரைவர் ஏதோ விதிமீறல ஈடுபட்டிருக்காரு. அதை தட்டி கட்டின காரணத்தினால அந்த ட்ரக் டிரைவர் வந்து அந்த நபரை தாக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ குவைத் வந்து கடந்த சமீப காலமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிக அளவு நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா, சபால் நாசர் பகுதியில் வந்து ஒரு குவைத் குடிமகன் நல்லா குடிச்சிட்டு அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோட மிகப்பெரிய சண்டையில் ஈடுபட்டிருக்காரு. சினிமா காட்சிகளையே மிஞ்சிற அளவுக்கு இந்த சண்டை சம்பவம் இருந்திருக்கு. அங்கே இருந்த நபர்கள் எல்லாருமே ரொம்ப பயத்தோடையுமே ஓரமாக ஒயுங்கி நின்று இந்த மாதிரி சம்பவத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நபர் வந்து நல்ல மனநிலையில் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி சண்டையில் போட்டிருக்க மாட்டார். கண்டிப்பாக வந்து அவர் குடிக்கு அடிமையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா போதைக்கு அடிமையான காரணத்தினால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சண்டையில் ஈடுபட்டிருக்கலான்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கிடையில் இறுதியாக அந்த நபரை காவல்துறையில் கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து சமீப காலமே வந்து போதைக்கு அடிமையாக இருக்கிறது தெரிய வந்திருக்கு. குவைத்தில் கடந்த 2-3 வருடங்களில் மட்டும் இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்து வருது, ரொம்பவே கவலைக்கூடிய விஷயமா இருக்குன்னு குவைத்தோட அரசாங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ குவைத்தில் இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. மற்றொரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.